கொடைக்கானல் ஏரியில் செல்ஃபி எடுக்க முயன்று தவறி விழுந்த இளைஞரை படகு குழாமல் இறந்தவர்கள் காப்பாற்றினர். இதனால் ஏரிச்சாலை முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. ஏரியில் விழுந்த இளைஞரை உயிருடன் மீட்கும் பிரத்யேக காட்சிகளுடன் கூடுதல் தகவல்களை தர தொலைபேசி வாயிலாக இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர். அவரிடம் கேட்கலாம். ஜாஃபர், அந்த பகுதியில புகைப்படம் எடுத்துட்டு இருந்த நபர் எங்கிருந்து வந்தாரு, அவர் எப்படி காப்பாற்றப்பட்டார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக, இன்று மாலை 4 மணி முதல் 4:30 மணிக்குள் ஏரிச்சாலையில் உள்ள தனியார் படகு குழாமில் உள்ள படகை வாடகைக்கு எடுத்த சென்னையைச் சேர்ந்த வாலிபர் இருவர் அந்த படகு குழாமில் படகு சவாரி மேற்கொண்டனர். அப்போது அதில் ஒரு வாலிபர் ஆர்வத்தின் உற்சாகம் மிகுதியால் ஏரியில் உள்ள மரத்தினை பிடித்து தொங்கியவாறு செல்ஃபி எடுக்க முயன்றார். இந்நிலையில் மரம் முறிந்து ஏரிக்குள் விழுந்ததால் அவரும் சேர்ந்து ஏரிக்குள் விழுந்து அருகில் மூழ்கும் சூழ்நிலையில் அருகில் இருந்தவர்களால் நடைப்பயிற்சி மற்றும் படகு சவாரி மேற்கொண்டவர்களால் மீட்கப்பட்டார். இதனால் ஏரிச்சாலை முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. இதுபோல் ஏரியில் படகு சவாரியில் ஈடுபடும் நபர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் வழங்கப்படுவதில்லையா ஜாஃபர்? பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கினாலும் அவர்களுக்கு உரிய அறிவுறுத்தல் இல்லாத காரணத்தினால் அவர்கள் பாதுகாப்பு உபகரணத்தை படகுலேயே வைத்துவிட்டு படகு சவாரி மேற்கொள்கின்றனர். இதனாலேயே இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழ்கின்றன. இதனை தடுப்பதற்கு அங்கிருக்க அதிகாரிகள் எதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும்? இதனை தடுப்பதற்கு கொடைக்கானல் நகராட்சி அதிகாரிகள் அவர்களுக்கு அதிகப்படியாக கட்டணம், அதாவது படகு குழாமில் படகு சவாரி மேற்கொள்பவர்கள் லைஃப் ஜாக்கெட் என சொல்லக்கூடிய இதை உபயோகிக்காததால் அவர்களுக்கு அதிகப்படியான கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்பதே இங்கு இருக்கும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு கொடுத்து அவர்களுக்கு பிரத்யேகமாக பாதுகாப்பு கவசம் வழங்க வேண்டும் என்பதை அனைவரும் எதிர்பார்க்கின்றனர். எச்சரிக்கை நோட்டீஸுகளும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு படகு சவாரி மேற்கொள்பவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது முற்றிலுமான எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜாஃபர், பொதுவாக கொடைக்கானல் என்பது பல்வேறு மாநிலங்களிலும் இருந்து பல்வேறு இடங்களிலும் இருந்து மக்கள் அடிக்கடி வந்து செல்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. இது போன்ற விபத்து என்பது அடிக்கடி நடக்கிறதா? சமீப காலமாக இந்த மாதிரி விபத்துகள் நடப்பது இல்லை. ஆனால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை நோட்டீஸுகள் வழங்கப்படாததே அவர்களை கட்டாயம் லைஃப் ஜாக்கெட் அணிந்துதான் படகு சவாரி செய்ய வேண்டும் என சொல்வதே இதற்கு தீர்வான முடிவாக இருக்கும் என்பது இங்கு வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் முற்றிலுமான எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜாஃபர், அங்கு காப்பாற்றப்பட்ட நபர் தற்போது எங்கிருக்கிறார், அங்கு இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்ன? காப்பாற்றப்பட்ட நபர் கரை பகுதியில் இருக்கிறார். அவர் எந்த ஊர் என்று கேட்பதற்கு முறையான பதில் அளிக்கவில்லை. பதிலளிக்காமல் அவர் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.